ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் பிரின்சஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு வடை போட்டு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய், சீரகம், துவரம் பருப்பு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் மோர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, பருப்பு வடை எடுத்து வச்சுக்கோங்க, கடுகு, கருவேப்பில, மிளகாய் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவா எடுத்து வச்சு அந்த தவாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறம், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மோர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோர் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா அந்த மோரும் அந்த குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்போடையே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு வடையும் அந்த மோரும் அது நல்லா ஊறணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பருப்பு வடை. இதை நீங்கள் பருப்பு வடை மட்டும் இல்லை, வாழைப்பூ வடை கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இப்போது கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரையாக இருக்கும். நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம குழம்போடு ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயமும் புளித்தலையும் போட்டு அதை முடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோர் குழம்பு, பருப்பு வடை போட்ட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.